Thank you, ma'am. Please be seated. Prayer song by Akoya Girls. May our goddess shower us with success in all our endeavors. Character, a seasoned scholar, the navigator of this flagship of knowledge. பேர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, நமது பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விழாவை இங்கே என் மாணவ செல்வங்களின் விருப்பப்படி மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாட முன்வந்துள்ளோம். சென்ற வருடம் இந்த விழாவிற்கு
கோபிநாத் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்து இந்த விழாவை சிறப்பித்தோம். சென்ற வருடம் இரண்டு நாள் இந்த விழாவை நடத்துவதற்கு நமக்கு நேரம் இருந்தது. இந்த வருடம் ஒரே ஒரு நாள் இந்த விழாவை நடத்த முடியும் என்பதால் சிறப்பு விருந்தினரை கொண்டு வந்து நமது மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகளை நாம் கண்டு கழிக்க முடியாது என்பதனால் இந்த விழாவை ஒரே ஒரு நாளாக எந்த ஒரு சிறப்பு விருந்தினருமாக அழைக்காமல் எமது மாணவ செல்வங்களின் பெற்றோர்களும் தாய்மார்களும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த நீங்களும் இந்த சிறப்பு விருந்தினர்களாக இருந்து நமது மாணவ செல்வங்கள் செய்யப்போகும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து அவர்களை ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் பாராட்ட வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ அழகாக ஏறக்குறைய ஒரு வார காலமாய் ஒரு ஒரு மாணவனும் மாணவியும் இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கும் மாணவ மாணவியர்கள் அவர்களை மிகவும் ஈடுபாடோடு அந்த கலை நிகழ்ச்சியில் ஈடுபடுத்தி கொண்டு அவர்களிடம் இருக்கும் திறமைகளை தங்கள் பெற்றோர்களும் மற்றவர்களும் கண்டு கழிக்க வேண்டும் என்பதனால் மிகவும் கடுமையாக உழைத்து நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு குழந்தையும் விழா மேடைக்கு வரும்போதும் கீழே இறங்கும் போதும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களும் அவர்களை கையை தட்டி வரவேற்க வேண்டும் என்பதை நான் அனைவருக்குமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் எமது ஆசிரிய பெருமக்கள். எமது ஆசிரிய பெருமக்களாகிய ஒவ்வொருவரையும் இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் இன்னும் அதிலே அந்த விழாவிற்கு மகுடம் சூட்டுபவர்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள். இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா என்னோடய ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டேஸ் சார் உங்ககிட்ட பேச மாட்டேன் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ஏப்பா என்ன விஷயம்னா சார், நாங்கள் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷனில் எங்களுக்கு நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸே கொடுக்கல, அப்படி கொடுக்காதனால எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்களும் அந்த ஒரு வருஷமாக நீங்கள் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த சான்ஸை கேட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தியதை கண்டு நான் உண்மையிலே பேரானந்தப்பட்டேன், பரவசமடைந்தேன். அவ்வளவு திறமைகளை நம்ம படிக்கும்போது ஜென்ரலாகவே வந்து இந்த மாணவர்கள்கிட்ட வந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு எதிர்பார்க்குறோம். அந்த படிப்புக்கும் மேலே இவ்வளோ திறமையை இந்த மாணவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது பெற்றோர்களாகிய நாமும் அந்தந்த மாணவர்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தை அவர்கள் தேர்வு செய்வதற்கு நாம் அவர்களுக்கு அவர்களுடன் ஒத்துழைத்து அவர்களது தேர்வு செய்து அதில் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதில் நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணதை. ஆக்சுவலாக நான் பார்த்தேன் இந்த த்ரீ ஃபோர் டேஸ் ரிஹர்சல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிள்ளைங்களோடு நான் இருக்கும்போது பார்த்தேன். உண்மையிலேயே என்னால் பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரும். பட் இந்த விழாவை வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் அப்படியே ஜென்ரலாக நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி